ஏன் அழுகுறீங்க? ஒரு தள்ளுவண்டி கடை தான். மார்னிங் 3:00 வந்து இவங்க டிஃபன் கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம வந்த டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6:45 ஆக போகுது. என்னன்னா இது செம்ம க்ரௌடாக இருக்கேன்ட்டு நான் வந்து விசிட் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது. ஸோ இவங்க வந்து மார்னிங் 3:00 வந்து இவங்க டிஃபன் கொடுக்குறாங்களாம். மார்னிங் வந்து பிரியாணி தானே எல்லா இடத்துலையும் கிடைக்குது, பட் வந்து டிஃபன் வந்து அவைலபிளாக இருக்கும்போது ஓகே நம்ம ஒரு வீடியோ பண்ணிவிடுவோம் சொல்லிட்டு தான் இங்கே வந்திருக்கேன். மார்னிங்கில் பார்த்தீங்கன்னா பிரியாணி தான் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது. ஆனால் டிஃபன் கடை வந்து மோஸ்ட்லி எங்கேயுமே கிடையாது. நீங்கள் மோஸ்ட்லி எங்கே பார்த்தாலுமே நீங்கள் 6:00 மேலே தான் இருக்கும். இவங்க வந்து 3:00 ஓப்பன் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த கடை நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிஷா அக்கா கடை தான். ஸோ நிஷா அக்கா அவங்க தான் ஓனர், அவங்க தான் நடத்திட்டு இருக்காங்க, அவங்களும் அவங்க பையனும். இந்த கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுமூலக்கடை சிம்சன்ற ஒரு இடத்துல லொக்கேட் பண்ணியிருக்கு. அவ்வளோதான், நம்ம போயிட்டு சாப்பிட்டு ரிவ்யூ பண்ணலாம். வேறு என்ன ஆரம்பிக்கலாமா? வடகரி நல்லா இருக்கும், வடகரி ரொம்ப ஸ்பெஷல் இங்க. மத்தபடி பூரி கிழங்கு எல்லாம் நல்லதா இருக்கும். இன்னைக்கு லேட்டு, எப்பயுமே ஒரு 4:00 அந்த மாரி சாப்பிட்டுருப்போம். மார்னிங்கு அதான் 3 மணிக்கே இவங்க ஸ்டார்ட் பண்ணுறோம். 3 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நான் எப்பவுமே நைட் ஷூட் போயிட்டு வரும்போது 4:00 லேட்டுன்றீங்களா? இன்னைக்கு லேட்டு அதான் போகிற டைமு. எப்பவுமே ஒரு 4:00 ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி சூடாக போடுவாங்க பாடாட்டெல்லாம். சாப்பிட்டு போவோம், நல்லாயிருக்கும் இந்த டைமுக்கு. ஓகே, நைட் ஷிஃப்ட் ஆயிடுச்சு, நம்ம நைட்டு அது நல்லாயிருக்கும். அது நைட்டு டிஃபன் மாதிரி நான் ஒரு ஆயில் ஃபுட்டாக சாப்பிடுமே. இந்த மாதிரி டிஃபனாக சாப்பிட்டோம் நம்ம போய் தூங்குறதுக்கு நல்லாயிருக்கும். ரைஸ் கும்பலாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. பிரதர் சொல்லுங்கள், ரோட் சைட் கடையை ஃபுல்லாக ஆக்ரமிச்சிட்டீங்க அப்படின்னு போகிறோம். எப்பவுமே நாங்கள் சாட்டர்டே ஒர்க் முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக தான் வருவோம். நாங்கள் நைட் ஷிஃப்ட் போகிறோம். ஸோ ஒர்க் முடிச்சுட்டு எப்பவுமே ரெகுலராக இங்கே தான் போகும்போது சாப்பிட்டு போவோம். இப்போ வந்து வெள்ள இடத்துல போனால் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்ற ரெண்டு இருக்கணும். ஒன்று டேஸ்ட்டு, குவாலிட்டி அண்ட் ப்ரைஸ் தான் ரொம்ப முக்கிய பற்றிக்கு. ஏன்னா இத்தனை பேர் வரும்போது கண்டிப்பாக ப்ரைஸ் பார்க்கணும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அடிக்கடி வந்து சாப்பிடுவோம். இங்கே மஸ்ட் ட்ரைனாக பூரி, வடகரி, வடை சூப்பராக இருக்கும், இட்லி சாம்பாரெலாம் சூப்பராக இருக்கும். ப்ரோ மார்னிங்கே உங்கள் 3:00? ஆமாம், 3:30 நாங்கள் வந்து எப்போ வந்தாலும் இருக்கோம், காலைல வரைக்கும் இருக்கோம். ஆனால் ரொம்ப லேட்டாக வந்துடக்கூடாது, காலியாகிடும். இவங்க இவங்க போக மாட்டாங்க, ஃபுட்டு காலியாகிடும். ஃபுட்டு காலியாகிடும். இப்போ நான் இங்கே வந்து 2 வருஷமாக சாப்பிட்டுருக்கேன். நீங்கள் 2 வருஷமாக சாப்பிட்டுருக்கேன். ஃப்ரெண்டு ரெக்கமெண்ட் பண்ணது தான். இங்கே வந்து சாப்பிட்றது டேஸ்ட் நல்லாயிருக்கும், எதுவுமே சைட் எஃபெக்ட் எதுவுமே இல்லை. இல்லை வீட்டில் செய்கிற ப்ரிப்பேர் பண்ணுறது தான். கரெக்டாக 4 மணிக்கு வந்துடுவாங்க. நிறைய பேர் என்னன்னா ரோட் சைட் கடை அப்படின்ற அப்படிலாம் ஒன்றும் பயம் இல்லை. நான் தான் 2 வருஷம் சாப்பிட்ருக்கேன்னு சொல்கிறேன். இல்லை குவாலிட்டிலாம் நல்லா தரமாக இருக்கும். நீங்கள் வந்து இப்போ போய் ஒர்க் வந்துறீங்களா, பிரியாணி சாப்பிட்றீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். இட்லி சாப்பிட்டு இனிமா தூங்குனீங்கன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். நிம்மதியாக வரலாம். டிஃபன் கிடைக்கிறது வந்து அதுவும் 3:30 தந்துருவாங்க. மழை டைம் சொன்னால் லேட் ஆகும், ஆனால் டெய்லி 3:30 தந்துருவாங்க. 6:00 காலியாயிரும். என்னன்னு தெரியல, போயிட்டு இருக்கு. நாங்கள் அதுவும் காலியாயிரும் சீக்கிரமா. சாப்பிட்டேன் ப்ரோ, பொங்கல் வந்தீங்க நல்லா பொங்கல் வந்து இங்கே ஒரு மஸ்ட் ட்ரைனே சொல்லலாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சூடாக இருந்தது. கரெக்டான டைமுக்கு வந்தால் ஒரு குவாலிட்டியான ஃபுட், ஹோம் மேட் ஃபுட்டுன்ற மாதிரி நல்லா கிடைக்கும். ரோட் சைடில் ஹோம் மேட் ஃபுட் மாதிரி கரெக்டாக இருக்கும், சூப்பராக இருந்தது, குவாலிட்டியாக இருந்தது. இப்போ ஒரு ரோட் சைட் ஃபுட்டுனால் வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரிலாம் இல்லை. கரெக்டாக நம்ம வீட்டில் சாப்பிட்டா என்ன கன்சல்டன்சியில் இருக்கும் அந்த மாதிரி கரெக்டாக இருந்தது. அக்கா தான் நிஷா, சொல்லுங்கள் கடை எப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க?
கடை 3 மணிக்கெல்லாம் வந்துடுவோம். 3 மணிக்கு 3 மணிக்கெல்லாம் ஸோ அதுதான் எல்லாரும் பிரியாணி கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்கள் 3 மணிக்கு டிஃபன் பூரியிலேருந்து இட்லி பொங்கல் தோசை எல்லாமே கொடுக்குறீங்க. வடமதுலேருந்து எல்லாமே எங்கேயுமே டிஃபனில் வந்து 3 மணிக்கெல்லாம் கொடுக்கறது கிடையாது. நம்ம சென்னையில் இங்கே ஒரு 30 வருஷமாக போட்டுட்ருக்கோம். 30 வருஷமாக போட்டோம். யார் உதவியும் கிடையாது. நாங்களே இங்கே வந்து கஷ்டப்பட்டோம். எங்கள் கஷ்டமே எங்களுக்கு உயர்வாக இருக்குது. அதேமாரி கஸ்டமர்களும் எங்களுக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காங்க. வந்து சாப்பிட்றது அவங்க சாப்பிட்றதும் எனக்கு வந்து உதவி. இப்போ நீங்கள் விளம்பரம் பண்ணுறது எனக்கு பெரிய உதவி. வந்த எல்லாருமே சரி. ஸோ நீங்கள் அன்பை தான் பேசுனீங்க. ஆமாம். நான் இன்னொரு ஒரு விஷயம் நோட் பண்ணேன். அவங்க வந்து காசு வந்து கூகுள் பே பண்ணிட்டு இருந்தாங்க, டிரான்சாக்ஷன் ஆகலை. ஸோ அவங்க அக்கா என்ன சொன்னாங்க, நீங்கள் அடுத்த வாரம் வாங்க, ஏன்னா அவ்வளோ பேர் நிற்கிறாங்க. ஓகேவா, ஒருத்தர் ரெண்டு பேரில் அவ்வளோ பேருக்கு காசு பே பண்ணணும். அவங்க வந்து அடுத்த வாரம் வந்து நீங்கள் சாட்டர்டே தானே வருவீங்க, அடுத்த வாரம் வந்து பே பண்ணுங்க அப்படின்ற ஒரு ட்ரஸ்ட்டு கொடுத்தாங்க. இல்லைக்கா வேணாக்கான்ட்டு அவங்க வந்து பே பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ அதுதான் ரோட் சைடில் கடையில் வந்து இப்போ நான் சாப்பிட்றேன்னா கூட அக்கா நான் அடுத்த வாரம் தரேன்னும் போது அவங்க வந்து சரிக்கா அப்படின்ற ஒரு மனசு வந்து அவங்களுக்கு அது வரணுன்றது வந்து இங்கே இங்கே மாதிரி இடத்துல தான் வரும். அது வந்துச்சு, நான் லைவாக பார்த்தேன். நான் அது அதெல்லாம் வீடியோவில் காட்ட முடியாதுல்ல. ஸோ அதனால் நான் லைவாக பார்த்தேன். அதனால தான் இது சொல்லணும்னு சொன்னேன். கஸ்டம்பர் உதவியும் உண்டு. இப்போ உங்கள் உதவி எனக்கு பெரிய உதவி. இது நான் இன்னைக்கு மறக்கவே முடியாது. ஓகே. நாளைக்கு வந்து நம்ம ஒரு பெரிய கடை, நீங்க ஒரு பெரிய கடை வைப்பீங்க கண்டிப்பா. ஓகேவா, அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. தோணல எங்க வீட்டுக்காரருக்கு தான் இதுல ரொம்ப கஷ்டப்பட்டாரு. இந்த கடையில அவருதான் உழைச்சி கொண்டு வந்தாரு. விடுங்க, நாளைக்கு நீங்க ஒரு ஓனர், பெரிய கடைக்கு ஓனர் ஆவீங்க. அந்த கடைக்கு நான் வந்து வீடியோ பண்றேன் சரிங்களா. அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க சரிங்களா. எனக்கு பெரிய உதவி நீங்க செய்யறது. நல்லா படிக்கிற பையன், உங்க பையன் இருக்காரு, நானும் உங்க பையனும் நினைச்சுக்கிறேன். படிக்கிற பையன் கடையில் நிப்பாட்டி வச்சுட்டு வியாபாரம் பண்ற அவரு இருந்தாருன்னா எல்லா ஹெல்ப்பும் அவரு பண்ணுவாரு. வேற ஒண்ணு அவர் நாளைக்கு ஒரு ஓனரா இருப்பாரு. எல்லாரும் படிச்சவங்க இப்போதைக்கு யாரும் இல்லை இல்லப்பா. நம்மளுக்கு இப்ப இது கேட்கும் போதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம கஷ்டத்தை வெளிப்படுத்தமே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. வேற ஒண்ணு இது தெரியணும் எல்லாருக்கும். அதனால எவ்வளவு நாள் நான் உள்ளே வச்சுக்கிட்டே இருக்க முடியும். வீட்டுக்காரி இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு நாள் இருக்கு. ஒரு பெண்மணியா பையனை படிக்க வைக்க முடியல. ரொம்ப கஷ்டம். ஒரு ஆளு தான் இந்த. நான் என்ன சொல்றேன்னா அவரோட பாதை வேற மாதிரி கூட மாறலாம்ல. இப்போ ஒரு ஹோட்டல் இருக்கு, ஒரு ஹோட்டல் வச்சுட்டு ஒரு ஹோட்டல் ஓனரா கூட மாறலாம். பெரிய ஹோட்டல் அதுதான் நான் சொல்லுவேன். நல்லா பண்ணுங்க. இப்போ என்னோட முடிஞ்ச அளவுக்கு என்னோட சப்போர்ட். இது எனக்கு பெரிய உதவி. ஆயுசுக்கு மறக்கவே முடியாத. அப்படிலாம் இல்லை, நீங்க வந்தா சொன்ன ஒரு பையனை நினைச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ காய்ஸ் வந்து முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். 3 மணிக்கு இவங்க வந்து இட்லியிலேருந்து எல்லாமே போடுறாங்கன்னா அது அவ்வளோ ஈஸி கிடையாது. அது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு டிஃபன் சென்டர் வந்து ரெடி பண்ணுறாங்கன்னா அது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எப்படியோ குறைஞ்சபட்சம் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரமாச்சும் ஆகும். நைட்லேருந்து மாவாட்டி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கணும். இவங்க வந்து 3 மணிக்கே கொடுக்குறாங்கன்னும் போது ரொம்ப கஷ்டம். ரெண்டே பேர் தான் பண்ணுறாங்க. ஸோ அவங்க பையன், ஸோ அவங்க அம்மா தான், ரெண்டே பேர் தான் பண்ணிகிட்ருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வேற எதுவுமே நம்ம கிட்ட கேட்கல. வந்து சப்போர்ட் பண்ணுங்க. நம்மளோட இதுவே என்னன்னா, ஸோ ரோட் சைட் கடைக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும். அதுக்காக மட்டும்தான் நம்ம வந்து மோஸ்ட்லி மெயின் கான்சென்ட்ரேட் பண்ணி வீடியோ பண்ணிட்டு இருக்கிறது. ஸோ அம்மா கூட நீங்க தான் ஹெல்ப் பண்றீங்களா? ஆமா. எவ்வளோ நல்லா கடை ரன் பண்றீங்க நீங்க? கடை பண்றீங்க. ஒரு அப்பா இறந்ததுலேருந்து நான் ஒரு 3 இயர்ஸா ரன் பண்ணிட்டு இருக்கேன். காலைல 3 மணிக்கு கடை வந்துடும், காலைல 10 மணி வரைக்கும் எல்லாமே இருக்கணும். அம்மா நீங்க தான் கடை? அம்மா நான் மட்டும்தானா? எங்க கரெக்டா இருக்கு லொகேஷன்? கரெக்டாக லொகேஷன் வந்து மூளை கடை பெரம்பூர் சிம்சன் ஆப்போசிட்ல, சிம்சன் கம்பெனி ஆப்போசிட்ல இருக்கணும். கைஸ் தளர கொடுத்துருக்காங்க. பூரி, ஒரு வடை, பொங்கல், அதுக்கப்புறம் இட்லி வாங்கியிருக்கோம். இட்லி வந்து மறைச்சி வச்சுருக்கேன். ஸோ ட்ரை பண்ணிடலாம். ஸோ அவங்களோட வடையிலேருந்து போயிடுவோம். வடையிலேருந்து ஆரம்பிச்சிடலாம். ஆஹா, செம்மையாக இருக்குடா வடை. வேறுங்க எவ்வளோ சாஃப்ட்டு. அதான் கூட்டம் குவியுது போல். ஃபுல் யங்ஸ்டர்ஸ் கூட்டமே இங்கே தான் இருக்குது.
நல்லா செம்மையாங்குதுரா. வடை நாளைக்கு சாப்பிட்றாங்க. வடம் இல்லையே, வடம் மட்டும் தான் வாங்கிட்டு போகிறாங்க. வடை வந்து 5 ரூபா தாங்க விற்கிறாங்க இவங்க. வடை மட்டுமே வந்துட்டு ஒரு 4-5 வடை வாங்கிட்டு மேலே வந்து நல்லா சாம்பார் சட்னி போட்டு செமுத்தியான ஊற்றிட்டு போகிறாங்க. இட்லியில் வந்து போயிடலாம். ஆ இட்லி பர்றா இங்கே பர் நல்லா சுட 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 செம்மையாக இருக்கு. ஸோ இட்லி இட்லியில் சாம்பார் இந்த சட்னி வச்சு போங்கப்பா. மார்னிங் டே நான் ரொம்ப சாப்பிடவே மாட்டேன். மார்னிங் வந்து நான் சாப்பிட்டு ரொம்ப வருஷம் ஆகுது. இப்போ தான் சாப்பிட்றோம். அது டிஃபன் வந்து பிரியாணி தான் ஃபுல்லாக. எப்பயாவது வீடியோக்காக தான் சாப்பிட்றேன் மார்னிங் கூட. இல்லைன்னா மார்னிங் சாப்பிடவே மாட்டேன். இந்த வீடியோ புண்ணியத்தினால மார்னிங் வந்து சாப்பிட்றது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பூரி கூட ரொம்ப சின்ன சைஸ்லாம் கிடையாது. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசு. இங்கே பேர் ஊத்துது. வடகறி கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி டிஃபன் கிடைக்கிறதே கஷ்டம் மார்னிங்கு. அதில் இவங்க வடகறி வேறு வச்சு கொடுக்குறாங்க. பூரிக்கு வந்து கிழங்கு தான் மெயின். இவங்க வந்து வடகறியும் கொடுக்குறாங்க. அது கூட வடகறி வந்து நீங்கள் எங்கே வாங்கினாலுமே தனியாக நீங்கள் காசு பே பண்ணி தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ ரோட் சைடு கடைகளில் அதெல்லாம் தேவையில்ல. இங்கே எத்தனை தடவை வேணாலும் போயிட்டு போயிட்டு வாங்கலாம். வடகறி தனியாக சாப்பிடுவாங்க. செம்மையாக இருக்குது. அந்த பட்டை லவங்கம் இந்த புதினா வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் அவங்களோட கிழங்கு வச்சு சாப்பிட்லாம். என்னமா இருக்குடா, ட்ரை பண்ணுவத நீ ட்ரை பண்ணிட்டு நீ சொல்லு உன் ரிவ்யூவை என்கிட்ட. வடகறி நம்ம ட்ரை பண்ணல, இந்த பூரி உருளைக்கிழங்கு அதோட செம்மையாக இருக்குது. பொங்கல் போயிடலாம். பொங்கல் தான் என்னோடய ஃபேவரட்டான ஒரு டிஷ்ஷு. ஸோ எங்கே போனாலுமே நான் பொங்கல் தான் வாங்கி சாப்பிடுவேன். அது இப்போ நம்ம ஒரு வெளியூர் எங்கேயா போகிறோம்னு வச்சிங்களேன், இப்போ என்ன டிஃபன் சாப்பிட்றீங்க கேட்டாங்கன்னா நான் பொங்கல் தான் ஆர்டர் பண்ணுவேன் எப்போவுமே. ஏன்னா பொங்கல் வந்து ரொம்ப பிடிக்கும். அது இல்லாமல் ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் டக்குன்னு வயிறு ஃபுல்லாக ஆகக்கூடிய ஒரு டிஷ்ஷும் அதான். நல்ல தூக்கமும் வரும். அது பொங்கலுக்கு வடகறிலாம் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த பாருங்க சொல்லி இவங்க பொங்கலுக்கும் வடகறி தராங்க. ஸோ நீங்கள் வந்தால் கூட கேட்டு வாங்கி சாப்பிட்டு பாருங்க. சூப்பராக இருக்குங்க. வந்தீங்கன்னா ஸோ அக்காவுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு சப்போர்ட்டை கொடுங்க. ஓவரலாக டிஷ்ஷு வந்து ஒரு குறையும் சொல்ல முடியாது. இங்கே வந்து எவ்வளோ பேர் சாப்பிட்றாங்க பின்னாடி பார்த்தாலே தெரியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். இல்லைக்கா வேணாம், தோசை வேணாம். இது மட்டும் போடல, இவங்க இது கூட வந்து தோசையும் இவங்க கொடுக்குறாங்க. தோசை வேணுனாலும் வாங்கி சாப்பிட்லாம். ஏன்னா நிறைய பேர் வந்து தோசை தான் நிறைய பேர் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. தோசை கூட நீங்கள் வந்து வாங்கி சாப்பிட்லாம். ஸோ அவ்வளோதான் கைஸ். நான் இது ஃபுல்லாத்தையும் முடிச்சுட்டு எதிரில் இருக்கணும்னோ சாப்பிட்டதுக்கப்புறம் அவுட்ரு ஒன்று கொடுத்துட்டு இந்த வீடியோ நம்ம முடிச்சுப்போம். ஸோ அது வரைக்கும் ஸ்டே டியூன் கைஸ். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் பிரதர். நிற்கிறப்பல பிரதர், ஓவராலாக டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. உண்மையாலே அந்த மார்னிங் டைமில் சாப்பிட்றதுக்கு பர்ஃபெக்டாக குக் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, நீங்கள் நிறைய இந்த மாதிரி கடை வைக்கணும். இன்னும் நிறைய நீ அம்மா வந்து ஃபீல் பண்ணுறாங்களா கவலைப்படாதீங்க. நீங்கள் ஒரு கடை ஓனர் ஆகணும். ஓகேவா, அவங்களுக்கு நீங்கள் தான் பார்த்துக்கணும் சரிங்களா. ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ ஓவராலாக ஃபுட்டு வந்து சூப்பராக இருந்துச்சு. வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். 3 மணிலேருந்தே இவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அது இல்லாமல் அக்கா கிட்டே பேசுனது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மனசு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. பிரதரையும் பார்த்து பேசுனது ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா கீழே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை மட்டால் மட்டால் நடித்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பை. சீ யூ.